ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஜேபோஸ்னு சொல்லக்கூடிய ஒரு பெட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஜெர்போஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம், இல்லைனா கேங்க்ரூ ரேட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்குது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஸ்பீஷீஸ் ஆஃப் ஜேபோஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு சிலது மட்டும் நான் சொல்கிறேன். லெஸ்ஸர் எஜிப்டியன் ஜெர்போஸ், கிரேட்டர் எஜிப்டியன் சப் ஜெர்போஸ், ஃபோர்டோட் ஜெர்போ, லாங்கியர் ஜெர்போ, கோபி ஜெர்போ, பிக்மி ஜெர்போ அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ சொன்ன வந்து ஒரு 6 ஸ்பீஷீஸ் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். பட் இதில் வந்து மொத்தமாக 33 ஸ்பீஷீஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டெசர்ட் ரீஜன்ஸில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நார்த் ஆஃப்ரிக்கா அண்ட் அரேபியா, சென்ட்ரல் ஏஷியா இந்த மாதிரியான இடங்களில் வந்து இதை வந்து வைல்டில் வந்து நம்ம பார்க்கலாம். இது பெட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ வந்து இந்தியாவில் வந்து இது எப்படி அப்படின்றது வந்து எனக்கு தெரில. ஏன்னா இது வந்து இன்னும் பெட் ட்ரேடுக்குள்ளே வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவது இந்தியாவில் இது வந்து யூஎஸில் வந்து அதை பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஜெர்போஸில் இருந்து மங்கி பாக்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து பரவி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த ஜெர்போஸை வந்து வளர்க்குறதுக்கும் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ப்ரீட் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இல்லீகல், யூஎஸில் வந்து இல்லீகல் இதை வளர்த்துறது. இதோட அப்பியரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து நல்ல லென்த்தியான டெய்ல் இருக்கும். அதனுடைய பின்னங்கால்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா கங்காருக்கு இருக்கிற மாதிரியே வந்து நல்ல ஒரு பின்னங்கால்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு கங்காரு மாதிரியே ஒரு சின்ன எலியையும் கங்காரையும் சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பெட்டு தான் இது. இதை பெட்டாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் கொடுக்க வேண்டியது சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா இது சின்ன ஸ்பேசஸில் வந்து இதால் வந்து கரெக்டாக சர்வைவ் ஆக முடியாது. ஏன்னா இது டெசர்ட் அப்படின்ற டெசர்ட் அனிமல் அப்படின்றதுனால இது வந்து ரொம்ப இடத்துக்கு அலையும் திரியும். ஸோ இதனுடைய கால் அமைப்பே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அலையிறதுக்கான ஒரு கால் அமைப்பு தான் வந்து இருக்கும். இதால் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 அடி வரைக்கும் இதால் ஜம்ப் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு இதோடைய ஜம்பிங் பவர் வந்து இருக்குது. இது வந்து என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா சீட் மிக்ஸ், நார்மலாக எல்லா நம்ம சீட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சீட்ஸும் வந்து சாப்பிடும். ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் புல் சாப்பிடும், அதுக்கப்புறம் வந்து பிளான்ஸுடைய ரூட்ஸை வந்து சாப்பிடும். அண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன்ஸுக்காக அப்படின்னு பார்த்துட்டோம்னா இது வந்து கிரிக்கெட்ஸ்னு சொல்லக்கூடிய பூச்சிகள், கிரிக்கெட்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு வெட்டிக்கிளி மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பூச்சிகள் வந்து இது சாப்பிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இது அதோடைய ஜெர்போஸோடைய குட்டியே வந்து சாப்பிடும். ஏன்னா அது வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதையும் சாப்பிட்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இதனுடைய பிஹேவியர், இதை வந்து நம்ம எப்படி பெட்டாக வச்சுக்கிறதுக்கு இதை வந்து அட்வைசபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால இதை வந்து நான் பெட்டாக வச்சுக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டேன். அண்ட் இதுக்கு வந்து கேஜ் சைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 ft by 3 ft by 3 ft தான் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப பெரிய கேஜ். ஸோ இவ்வளோ பெரிய கேஜுக்கு வந்து அது வந்து ஆப்டாக இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ இந்த பெட்டு வந்து நீங்கள் நார்மலாக எந்த பெட் ஷாப்லேயும் வந்து பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு பெட்டு தான். இன்கேஸ் நீங்கள் வளர்த்துணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இதை வளர்த்த வேண்டாம் அப்படின்றதான் வந்து என்னோடய சஜஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஏவிரி வந்து போட்டுட்ருக்கோம். நம்மளோட புது ஏவிரி, ஆல்ரெடி ஒரு ஏவிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து புது ஏவிரி போட்டிருக்கோம். அதனுடைய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வர வாரங்களில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.